வரல பாருங்க, நான் வளர்த்த மாடு நான் எங்கே உட்காந்துட்டுருக்கிறேனோ எல்லாம் வந்துடும். அதாவது ஆடுன்றது வந்து ஒரு அன்பான உயிரினம், அது மெயினாக வெள்ளாடு செம்பிள்ளாடு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக அது சத்தம் போடாத கரெக்டாக படிமானமாக வளர்த்து பழகிட்டினா பட்டி உங்களுக்கு அமைஞ்சிச்சின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வெள்ளாடுனா அடங்காது அப்படி இப்படிவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சூப்பரான ஆடு உங்களுக்கு வந்து பாருங்கள், நம்மகிட்ட இருக்கிறது எதுவுமே வந்து தோலெல்லாம் வத்தி போயெல்லாம் கிடையாது, ஏன்னா அதுக்கு எல்லாம் ஸ்பெஷல் கவனிப்பு தான் சார் எங்களுக்கு எல்லாத்துக்கும். ரெண்டு பிளாக் போகிறது வந்து சுத்தமான நாட்டு தீவிரப்பட்டி, அந்த கருப்பை வந்து போயா இருக்கும் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டுக்கிறேன். பாருங்கள் 40-45 கிலோ இருப்பேன் அப்போ. இதெல்லாம் ஒரு 3-4 மாதத்து குட்டி, ஒவ்வொன்றும் இப்படி இப்படி இருக்குது பாருங்கள். தேவைன்றவங்க வந்து இதை வந்து இப்போ இதாகிடுச்சு, பயிராகிடுச்சு இந்த குட்டி. தேவைப்படுறீங்க அந்த அணுகலாம், அருமையான குட்டி போயர், தலையெல்லாம் காலெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு. அதாவது ஜென்ரலாக வந்து ஆட்டுக்கு அந்த இடுப்பு கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சாப்பில் இருக்கணும்பாங்க, அந்த முத காலுக்கும் பின்னாடி காலுக்கும், அப்போ குட்டி நல்லா போடும், பால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வயது நல்லா இருக்கும். அந்த பீஸ் பார்ட் பே அதுதான் ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ தேவைப்படுறீங்க அந்த ஒரு குட்டி எடுத்துக்கலாம். நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு ஒரு குட்டி தான் கொடுக்குற லெவலில் இருக்குது. நன்றி, வாழ்க வளமுடன்.